பொருட்களோட கடும் விலை உயர்வு காரணமாக அட்டைப்பேட்டை தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கும் சிறு குறு நிறுவனங்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இது குறித்த ஒரு தொகுப்போட இன்றைய ரிப்போர்ட் ஐடி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய நம்ம ஊர் செய்திகளோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 3000 அட்டைப்பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலைகள் உள்ளன. இதில் 100,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக அட்டைப்பெட்டி தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களான கிராஃப்ட் பேப்பர், ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களின் விலை 20% வரை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அட்டைப்பெட்டி தயாரிக்கும் பணி பாதிக்கப்பட்டு இருப்பதோடு சிறு குறு தொழில் நிறுவனங்களும் பாதிக்கப்படுவதாக வணிகர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். தொழில் நல்ல முறையாக ஒரு காலகட்டமாக நடந்துட்டு இருந்தது. பட் தற்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்புட் காஸ்ட்டு, ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, அதர் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் உள்ள சொல்ல போனால் நீங்கள் டாலர் ஃப்ளக்சுவேஷன், இதெல்லாம் எங்கள் தொழிலை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ரா மெட்டீரியல் காஸ்ட்டு அட்டைப்பெட்டி தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களுக்கு இறக்குமதி செய்ய சுங்கவரி 27% விதிக்கப்படுகிறது. அட்டைப்பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலைகளால் அரசுக்கு பல கோடி ரூபாய் ஆண்டு வருமானம் கிடைக்கும் நிலையில் சுங்கவரியை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அட்டைப்பெட்டி தயாரிப்பாளர்களின் கோரிக்கை. தமிழ்நாட்டிலேயோ இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இப்போதைக்கு இருக்குது. இதுக்கு ரெண்டு வகையில் வந்து அவங்க கவர்மெண்ட்டோ, மத்திய அரசோ, மாநில அரசோ அது மூலப்பொருள் கிடைக்கிறதுக்கு உதவி செய்யலாம். ரெண்டாவது வந்து மத்திய அரசாங்கம் வந்து இப்போ இங்கே இல்லை, ஆனால் வெளிநாட்டில் அந்த பொருள் கிடைக்குது. உற்பத்தி வரி வந்து அதோடய சுங்க வரி வந்து 27% இருந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து கொஞ்ச நாளைக்கு நாளும் இதை வந்து அது பண்ணுறதுக்கு உற்பத்தி வரி, அதை சுங்க வரியை வந்து இல்லாமலோ இல்லை ரொம்ப குறைந்த அளவுக்கு பண்ணாங்கன்னா இப்போ இருக்கிற தட்டுப்பாடு நீங்கும். இத்தொழிலில் நிலவி வரும் கடுமையான நெருக்கடி காரணமாக 1500 அட்டைப்பெட்டி தயாரிப்பு நிறுவனங்கள் மூடப்படும் நிலையில் உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தனியார் காகித நிறுவனங்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு செயற்கையான விலையேற்றத்தை உருவாக்குவதாகவும் இவற்றை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் இவர்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு, சென்னை.